இன்னைக்கு இடியாப்பம் டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கேன். எந்த அரிசினா நம்ம சாப்பாடு வடிக்கிறோம்லையோ அந்த அரிசியை நான் போய் அரைச்சிட்டு வந்தேன். நல்லா நைஸாக அரை இடியாப்பத்துக்குன்னு சொன்னால் ரொம்ப நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் கொழுக்கட்டை மாவு இருக்குலையோ அந்த அரிசி கூட எடுத்துக்கலாம். பச்சரிசி இல்லைன்னா புழுங்கின அரிசி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் புழுங்கு அரிசி எடுத்துருக்கேன். இது ஒரு கப் எடுத்துக்கலாம். அரிசியை ஒரு கப் அரிசியை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்தால் தான் உங்களுக்கு நல்ல இடியாப்பம் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், வறுக்கும் போதே நம்மளுக்கு நல்லா வாசனையாக வரும். ஏன்னா பச்சை மாவு வேண்டாம், நல்லா வறுத்துட்டு இடியாப்பம் செஞ்சோன்னா இடியாப்பம் நல்லா வரும். ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தெடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. நம்மளுக்கு ரொம்பவும் தீயாமல் நல்ல ஒரு மணமாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து இடியாப்பம் மாவு பண்ணிடலாம். மாவெல்லாம் வறுத்த மாவெல்லாம் ஒரு பேஷன் எடுத்துக்கிட்டோம். இதில் தேவைக்கேற்ப கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிணையணும். நம்ம மாவு எடுத்து சால்ட் போட்டோம். இதில் வந்து ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் நல்லா ஊற்றி ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கலாம். நல்லா ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஊற்றுவேன். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி பத்தலைனா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரொம்ப இறுகலாக பிணையாதீங்க. நம்மளுக்கு இடியாப்ப கட்டையெல்லாம் கிளியே வராது. நல்லா இலகுனாப்பில் கொஞ்சம் தண்ணியாகவே இந்த பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவே பிணையணும். அப்போ தான் வந்து இடியாப்ப கட்டையில் உங்களுக்கு ஈஸியாக கிளியே வரும். ஏன்னா அது சின்ன சின்ன ஹோட்டலையாக இப்போ இது பிணைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இடியாப்பம் நல்லா மாவு பிணைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறையா நம்மளுக்கு பிழியும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பிணைஞ்சி வச்சுருவேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நான் வந்து இன்றைக்கி இடியாப்ப பிள்ளையரை பாத்திரம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி விற்கிது. அப்படி இல்லைனா நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் இடியாப்ப எப்படி பிள்ளையிறதுன்னு பார்க்கலாம். இடியாப்ப மாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பத்து இருக்கையா இந்த மாதிரி ஓட்ட ஓட்ட தட்டு இது எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எப்படி ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இடியாப்பம் எடுக்க ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயும் அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, இடியாப்ப மாவை நல்லபடி சுற்றி எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா தட்டிலையும் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தட்டு வச்சோன்னா இதை அப்படியே தூக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேந்தால் போதும். நம்ம ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஒரு அஞ்சு நிமிஷம் தான். இப்போ இது மூடி போட்டு மூடிடும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஒரு பிளேட் எடுத்து நம்ம பண்ணோன்னா இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா பிளேட்லையும் நம்ம எடுத்துக்கலாம். இடியாப்பம் ரெடி. இடியாப்பத்துக்கு இன்னைக்கு சாம்பார் முள்ளங்கி சட்னி எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.